ஸோ ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்கன் அண்ட் அபஜே பார்த்தீங்கன்னா இப்போ வேறு கிளப்ஸுக்கு போயிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் எஃப்சி ஒரு லலிகா பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தா இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஹைதராபாத் எஃப்சி பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்பானிஷ் மிட்ஃபீல்டர் ஒருத்தரை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். ஸோ ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் சாஸ்டர் தான். ஸோ இவருக்கு 34 வயசு ஆகுது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு அண்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டு, ஸோ ரெண்டுலேயுமே விளாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ இவர் லலிகாவில் விளாண்டுருக்காரு அண்ட் ஆல்சோ பார்சிலோனா பி டீமுக்கும் விளாண்டுருக்காரு. ஸோ ஹைதராபாத் எஃப்சி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சூப்பரான சைனிங்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போது ஹைதராபாத் எஃப்சிக்கு ISL டிசன் 7 அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிபி ரகணேஷ். ஸோ இவரை யாராலையுமே மறக்க முடியாது, குறிப்பாக சென்னை எஃப்சி ஃபேன்ஸாலாம் மறக்க முடியாது. போன சீசனில் நம்ம கிரிவிலாருக்கும் வேறு அசிஸ்டெல்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ சிஎஃப்சி ஃபேன்ஸ் யாராவது ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ ISL பார்த்தீங்கன்னா நிறையா யங் கோல் கீப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இவரை எதுக்கு சைன் பண்ணாங்க ஜம்ஷெத்பூர் எஃப்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இவர் வந்து பெரிய லெவலில் கோல் கீப்பிங்லாம் பண்ண மாட்டார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிங்கன். ஸோ ஜிங்கனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜேஜே சென்னை எஃப்சி விட்டு போனதுக்கு ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்களோ அதே அளவுக்கு கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி இவர் போனதுக்கு ஃபீல் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிங்கன் ஏடிகே மோகன் பகான் ஜாயின் பண்ண போகிறாராம். ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் மட்டும் சொல்லியிருந்தால் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ ஆனால் gold.com ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏடிகே மோகன் பகானில் ஜிங்கன் ஆல்மோஸ்ட் சைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏடிகேல ஆல்ரெடி ராய் கிருஷ்ணாலாம் இருக்காரு. ஸோ இவரும் போயிட்டாருனா அந்த டீம் வேறு லெவலில் ஆயிரும். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பச்சே. ஸோ போன சீசனில் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியோட கேப்டன், 15 கோல் அடித்தார், பாதி மேட்சஸ் இன்ஜுரி, 16 மேட்சில் 15 கோல் அடிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்க மனுஷனை கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி ரீடைன் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி எஃப்சி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி எஃப்சி ஃபேன்ஸ்லாம் வாத்தலைவா வாத்தலைவா வாத்தலைவான்னு கூப்பிட்டுருக்காங்க அக்பச்சேவை. ஸோ மும்பை சிட்டி எஃப்சிக்கு வேறு லெவல் ஸ்குவாடு பில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அக்பச்சேவும் போயிட்டாருனா அந்த ஸ்குவாடில் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை, அந்த டீம் தான் டைட்டில் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மே பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியிலேருந்து போன பிளேயர்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்லிட்டுருக்கோம். ஸோ புதுசாக ஒரு பிளேயர் வந்திருக்காரு. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஸ்கம் கில் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்திருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா 19 வயசு தான் ஆகுது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் கீப்பர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்ஷெத்பூர் எஃப்சி. ஸோ ஜம்ஷெத்பூர் எஃப்சி இப்போ தான் ஒரு சைனிங்கை பண்ணி முடித்தாங்க, அதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு சைனிங்கை பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகிரியன் ஃபுட்பாலர், 26 வயசு ஆகுது. ஸோ ஒரு சூப்பரான ஃபுட்பாலர் தான். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா இப்போ சைன் பண்ணியிருக்காங்க ஜம்ஷெத்பூர் எஃப்சி. இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் அஸ் அப்படிங்கிறதான் இவரோட பேர். ஸோ அவரோட பேரை நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க ஜம்ஷெத்பூர் எஃப்சி. ஆல்ரெடி பீட்டர் ஹாட்லாம் வேறு இருக்காரு ஜம்ஷெத்பூர் எஃப்சியில். ஸோ இவர் வேறு போயிட்டு இப்போ ஜம்ஷெத்பூர் எஃப்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் ஆல்சோ பிடிக்கலனா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதுக்கான ரீசனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஆல்சோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.